ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல ஒரு சுவையான சேனைக்கிழங்கு வறுவல். ஒரு அருமையான வறுவல் ரெசிபி. இந்த சேனைக்கிழங்கில் நிறையா விதமான டிஷஸ் பண்ணலாங்க. இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது எல்லா விதமான வெரைட்டி ரைஸஸோடவும் நம்ம சாப்பிடலாம். இல்லை ஒரு சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி வறுவல் செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பூண்டு மிளகு போட்டு ஒரு ரசம் வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஒரு சேனக்கிழங்கு வறுவல் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்குங்க. ரச சாதம் தயிர் சாதத்தோடல தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரெசிபி, சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க, அருமையான சேனைக்கிழங்கு வறுவல் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்ல சேனைக்கிழங்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்ல தோலெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஒரு 400 கிராம் இருக்குங்க. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பீசஸாக பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சேனைக்கிழங்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கையுக்கு எண்ணெய் தடவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கையில் அரிப்பெல்லாம் வராது, ஈஸியாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ சேனைக்கிழங்கு பீசஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப்பை பார்த்துடலாங்க. இங்கே வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். இப்படி தண்ணி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு பீசஸை உள்ளே சேர்த்து விட்டுடலாம். கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 5-6 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது வந்து ஒரு 60% மேலே வெந்துடணும். அதாவது ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. பீஸ் வந்து வெந்திருக்கணும், பட் கொஞ்சம் திக்காக இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் இதில் மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம், அதுலேயும் வந்து நம்மளுக்கு குக் ஆகும். இது வந்து நம்மளுக்கு குயிக்காகவும் வேலையாகும், பர்ஃபெக்டாக இருக்கும் நம்மளுடைய சேனைக்கிழங்கு வறுவல். இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீ குக் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இப்போ நல்லா ஒரு 5-6 நிமிஷம் கொதிச்சாச்சுங்க. சேனைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு, நல்லா ஒரு 60-70% வெந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம். ஸோ வெந்த சேனைக்கிழங்கு ரெடிங்க. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ இங்கே ஒரு அகலமான பவுலில் 1 ஸ்பூன் மிளகாய்ப்பொடி, காரமான மிளகாய்ப்பொடி சேர்த்தாச்சு. கூடவே காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன். இது வந்து நல்லா கலர் கொடுக்கும், பெருசாக காரம் இருக்காது. ஸோ இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு விழுது. இது மஸ்ட்டு, ஏன்னா சேனைக்கிழங்கு ஒரு சிலருக்கு வாய்வு தொல்லை ஏற்படுத்தும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறது நல்லது, நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அடுத்தது தேவையான அளவு உப்பு. அடுத்தது இது கூட நல்ல ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கிறக்க வேண்டிய அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்கு இந்த அரிசி மாவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செல்லா சேர்த்து நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கங்க. டக்குன்னு நிறையா தண்ணி விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து கலந்து விட்டுக்கங்க. ஸோ இப்போ மசாலா பேஸ்ட் ரெடி. இப்போ நம்ம இந்த சேனைக்கிழங்கு பீசஸில் தடவி வச்சிடலாம். நம்ம மீன் வறுவலுக்கெல்லாம் எப்படி தடவோமோ அந்த மாதிரி இதை தடவி எடுத்து வச்சுருங்க. இது நல்லா மீன் வறுவல் மாதிரி அப்படியே தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா எல்லா பீசஸ்க்கும் ஈவனாக மசாலா தடவி நம்ம இங்கே ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் இதை தவா ஃப்ரையும் பண்ணலாம். இப்போ எல்லா பீசஸும் நல்லா மசாலா போட்டு வச்சாச்சுங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. இதில் கொஞ்சமாக பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். இதில் 2-3 பீசஸாக போட்டு எடுத்துக்க போகிறேன். இப்போ மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்கிற இந்த சேனைக்கிழங்கு பீசஸை போட்டு விட்டுடலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம இப்படி டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம், இல்லை தோசைக்கல்லில் போட்டும் எடுக்கலாங்க, அது நம்ம விருப்பம். இந்த சேனைக்கிழங்குகளை ஆல்ரெடி 60% தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவி இப்போ ஃப்ரை பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் நேரம் மட்டும் ஃப்ரை பண்ணால் போதும், மேலே அந்த நல்லா அந்த மொறுமொறுன்னு ஆயிடுச்சு, இன்னும் நல்லா உள்ள சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ சூப்பராக நம்மளுடைய சேனைக்கிழங்கு வறுவல் ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க.
ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல க்ரன்ச்சியாக ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மசாலா பிடிச்சி நல்லா வெந்திருக்கும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. அப்படியே சிப்ஸ் மாதிரி நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நம்ம நல்ல வெரைட்டி ரைஸஸோட தொட்டு சாப்பிட்லாம். இல்லை சிம்பிளாக ஒரு பருப்பு குழம்பெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு சென்னைக்கிழங்கு வறுவலெல்லாம் செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரசசாத தயிர் சாதத்தோடலாம் அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் பொறிச்சு எடுத்து அப்படியே மேலே போட்டு விட்டுருங்க. அந்த வாசனையும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிளான ரெசிபி இது, இந்த சேனைக்கிழங்கு வறுவல். ஸோ மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.